இரவு நேர ஊரடங்கால் பேருந்து சேவைகளில் மாற்றம் இருந்தாலும் ரயில் சேவை திட்டமிட்டபடி இயங்கும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. கொரோனா நோய் தொற்று இரண்டாவது அலை வேகமாக பரவி வரும் நிலையில் தமிழகத்தில் நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் விதமாக அரசு இரவு நேர ஊரடங்கை அறிவித்துள்ளது. இதனால் இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை பேருந்து, ஆட்டோ, டாக்ஸி போன்ற சேவைகள் செயல்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த இரவு ஊரடங்கு ரயில் சேவைகளுக்கு பொருந்தாது எனவும் இரவு நேர ரயில் சேவைகள் திட்டமிட்டபடி இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து நாள்தோறும் 27 ரயில்களும், சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து 45 ரயில்களும் இயக்கப்படுகின்றன. இந்த ரயில் சேவைகளில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. மேலும் சென்னையிலிருந்து வட மாநிலங்களுக்கு செல்லும் அனைத்து ரயில்களிலும் இருக்கைகள் நிரம்பி வழிவதாகவும், தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்களில் அதிகமான இருக்கைகள் காலியாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது.